மறுமொரு மனப்பாறை முறுக்கு நம்ம nativespecial.com ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. nativespecial.com. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 ஆவணி மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். பிற்பகல் 3:08 வரைக்கும், அதற்கு அப்புறமேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார். அப்போ மிருகஷீடு நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். இந்த தக 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 வேணா ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கோபம் ருத்ர தாண்டவம் ரெண்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும். நான் கேட்டுட்டே இருக்கேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்புக்குரிய துணைக்க அதற்ற அதட்டோ போடுற சண்டையோ வாசப்படி வரைக்கும் கேட்கும்னா பார்த்துக்கங்களேன். அப்போ அந்த அன்புக்குரிய உறவுங்கிறது வரும்பொழுதே ஒரு எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு வரப்பவே ஏமாற்றம், ஏமாற்றம் வந்துட்டா உடனே கோபம், கோபம் வந்தால் வார்த்தைகள் கடுமையாக வந்துடுது. இதெல்லாம் இவ்வளோ சைக்கிளுக்கு ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கு. இதில் மனம் தடுமாறக்கூடிய நிலை இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். நம்ம சக்தி விகடன் நேயர்கள், நீங்கள் யாராவது மிருகஷீடம் திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானும் பக்கத்திலே தான் இருக்கும், அதையும் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மேலான ஆதரவை எங்களுக்காக நீங்கள் கொடுத்ததாக அர்த்தம். இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். இப்படி சந்திரன் உத்திராட நட்சத்திரத்திலையும் திருவோண நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே, திருவாதிரை மிருகசீடனுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே, இவர்கள் என்ன செய்யணும்? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா, இந்த பாடலை, அந்த சிவபெருமான் மேலே பாடப்பட்ட அந்த பாடலை காதில் கேட்டுட்டு அந்த பிறை சூடனை, அந்த சந்திரசேகரனை, அந்த சாம்பக சிவனை, அந்த தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை செய்துட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் அந்த சப்தங்களுக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற சப்தத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. இதை காதில் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் நிச்சயமாக இந்த சந்திராஷ்டமத்துலேருந்து ஒரு எக்ஸம்ஷன்ங்கிறது இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். இப்படி சந்திரன் உத்திராடத்துலேயும் திருவோண நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே, இது ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு முடிவு பெறாத ஒரு கலந்தாய்வு அப்படிங்கிறது இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் கேட்கணும், நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு தூங்குறவங்களை எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? அதாவது பேசிட்டு கலந்தாய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணால் ஏற்றுக்கலாம். முடிவை பண்ணிட்டு பேசி கலந்தாய்வு எதுக்கு? அதுக்கு ஆர்டராக போட்டுட்டு போயிடலாம்ல. மேஷராசி நேயர்கள், இந்த ஆணை பிறப்பிக்கிறதுக்காக படுற பாடு, படுற தடுமாற்றம் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், உபாதைகள், மருந்து மாத்திரையில் அலட்சியம்ங்கிறது கூடாது, மருத்துவர்களோட ஆலோசனைகளில் அலட்சியம் அப்படிங்கிறது கூடவே கூடாது. மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, தேகப்பயிற்சி, உடற்பயிற்சி, அதே மாதிரி இந்த ஃபுல்லாக கட்டுறது, கழுத்து வரைக்கும் சாப்பிட்றது, இதெல்லாம் இல்லாமல் அளவான உணவு எடுத்துக்கிட்டு இருந்தாலே, அதுவும் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கிட்டு இருந்தாலே ரிஷபராசினருக்கு தொந்தரவோ ஏமாற்றமோ நிச்சயமாக வராது. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோங்கிறது தெரியாத அளவுக்கு நம்மக்கிட்டே யாரோ ஒருத்தர் உதவி வேணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதில் தடுமாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த இஎம்ஐகள்லாம் கிளியர் ஆச்சா, இந்த வரவு செலவெல்லாம் தெளிவாக போச்சா, இந்த லோனை கட்டியாச்சா, அந்த லோனை கட்டியாச்சா, ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டாச்சா, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டாச்சா, மொத்தத்தையும் ரோட்டில் போட்டு ஒரு ஆட்டை ஆட்டினம்மா, திருப்பி வீட்டுக்குள்ளே வாரி வலிச்சு போட்டோம்மா, அதெல்லாம் சரிபார்க்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது இருக்கும். இதில் தலை சுற்றல், தலைவலி, காரசாரமான விவாதங்கள், கோபதாபங்கள், இதெல்லாம் யாருக்கிட்ட காட்ட முடியும்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் காட்ட முடியும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லிய வண்ணம் செயல், சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்வேன், மாத்திலாம் பேச மாட்டேன், வண்ணம், எண்ணம், சொல், செயல், சிந்தனை, திறன்,
ஓங்கி நிற்கக்கூடிய அமைப்பு, திறமை பளிச்சிடும். மின்னல் வேகத்தில் இன்னைக்கு காரியங்கள் டக்கார் டக்கார்னு அடிச்சிடுவீங்க. ஷூட்டிங் கேம்லாம் வச்சா கூட உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அதே மாதிரி அன்ன போஸ்ட்டு அப்படின்னு ஒரே வாரத்தில் நீங்கள் சொல்லிடலாம். எதிரிகள் கூடாலத்தில் சலசலப்பு கடகராசி நேர்களே, அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக குத்தாட்டம், கொண்டாட்டம், கும்மாங்குத்து ஆட்டம் எல்லாம் போடலாம். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் மறதி, ஞாபக மறதி அப்படிங்கிறது இருக்கும். மொழியின் மீது ஒரு ஈர்ப்பு, நம் பேசக்கூடிய மொழியின் மீது ஈர்ப்பு, அதை சம்பந்தப்பட்ட பாரம்பரியமான விஷயங்கள், இயல் இசை நாடகம், கலைத்துறையின் மீது ஒரு ஈர்ப்பு. இன்றைக்கி நம்மளே கொஞ்சம் கவிதெல்லாம் வரையலாமா, கவிதெல்லாம் பேசலாமா, ஓவியங்கள் வரையலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கற்பனையை கொண்டு கொட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நிச்சயமாக நம்ம தானே நமக்கு ரொம்ப பிடித்த பாடகர் ஒரு விதத்தில். அதே மாதிரி பாத்ரூம்குள்ளே நிறைய பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பு கூட சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனால் யார் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாரம்பரியமான ரகமான தானியங்கள், பாரம்பரிய உணவு ரகங்கள் திடீர்னு இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு வந்துடும். ஆர்கானிக் ஹெல்தி ஃபுட்டு, ஹெல்தி விஷயங்கள், அதே மாதிரி பெட்டர் ஃபார் யூ ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் கெமிக்கலாம்பா, இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய சில நிலைகள், மருந்து மாத்திரை மல்லிகையில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்கிறதும், உடல் நலத்தில் ரொம்ப அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்ல முடியும். இந்த சூதாட்டங்களின் மீது வெறுப்பு, அதே மாதிரி கொஞ்சம் இந்த கேம்பிளிங், இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படிங்கிறத கேட்கும்போதே இதெல்லாம் எப்படி அலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய கோபம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அடுத்து இருக்க துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கால் ரெண்டுலேயும் சக்கரம் இருக்காது, நிறைய வேலைகளை நாமே பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் மனசில் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும், அந்த டென்ஷனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாளாக இருக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா திறமையெல்லாம் பளிச்சிடும். இன்றைக்கி நம்மளோட டேலண்ட், கெட்டிகாரத்தனம் இதெல்லாம் அப்படி 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 எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் யாரோ ஒருத்தர் அதை தடுத்து தடுத்து திருப்பி ரிட்டர்ன் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோடய அந்த ஒரு 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 ஆற்றாமை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுக்கான சாத்தியம் உண்டு. தாய் தாய் வழி உறவுகள் கொஞ்சம் சங்கடப்படுத்துவாங்க, பட் ஆனால் பெரிய பாதிப்புக்கு போகாது அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கூச்சல் குழப்பம்லாம் விட்டுட்டு ஒரு தெளிவான சிந்தை அப்படிங்கிறது இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான், பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம் சத்தியமேவ ஜெயத்தே, உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சின்சியாரிட்டி டியூட்டி இதில் கவனம் இருந்தாலே ஜெயிக்க போகிறது நீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும், சோதனைகள் வரும், ஆனால் உங்களோட ஹானஸ்டியோ இன்டெகிரிட்டியோ விட்டே கொடுத்துடாதீங்க. அடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரதிபலனை உங்களுக்காக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. தானம் தயை கொடை நட்பு இதெல்லாம் பிறவி குணம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு, மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, கேளிக்கை வாடிக்கை விருந்து விருந்தோம்பல் இது போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சி தரும். நல்ல ஆடல் பாடல்கள், சந்தோஷம், இனிமை, நிறைவு, உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம், மனோநலத்தில் நல்ல சிந்தனை, நான் அடுத்து இதை தான் பண்ண போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், இப்படி போக போகிறேன், பொருளாதார திட்டங்கள் பொருளாதார திட்ட வட்ட நடவடிக்கைகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கடல் கடந்து சுப செய்திகள் வருவதற்கான அமைப்பு ரொம்ப சாத்தியமாகவே உண்டு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்கிறதும் ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களோட பிரத்யேக உருவத்தை பார்த்து உடலில் இந்த மாற்றங்கள்லாம் இருக்கான்னு உணரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காலையில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது டிசிஷன் மேக்கிங், இதை எடுக்கலாமா வேண்டாமா, இந்த டிசிஷன் எடுத்தால் எனக்கு லாபமா, இந்த டிசிஷன் எடுத்தால் எனக்கு நஷ்டமா. இப்போ நம்மளை தொங்கல்லே விட்டுட்டு இருக்காங்களே, இந்த சில்லறை காசு வருமானத்தை சேர்த்து நான் எப்போ கோடீஸ்வரன் ஆகிறது, எப்போ இது போன்ற தவிப்புகள்லாம் எனக்கு தீர்றது, என் ஏக்கங்கள் தீர்றது, என் கனவுகளை நான் எப்போ பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிற கேள்வி மகர ராசி நேயர்கள் மனசில் நிறைய எழுந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர், வேற்று இனத்தினர், வேற்று உருவ அமைப்பு கொண்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்கள் மூலமாக நிறைய ஒரு ஆதாயம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கிறது உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் ஒற்றுமை, அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒற்றுமை, கொஞ்சம் தோளோடு தோள் கொடுத்து தோழனாக இருக்க வேண்டிய சில நிலைகள்,
இதெல்லாம் காணப்பட்டாலும் நெஞ்சோரத்தில் சின்ன சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கும். யார் குண்டு வைக்க போறா, யார் ஆப்பு வைக்க போறா, யார் வெடி வைக்க போறா அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த உணர்வு கும்பராசினியர்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். எதிர்காலத்தை பத்தின அச்சம் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஜோசியத்துல எதிர்காலத்தை பத்தி சொன்னதுங்கிறது ஒரு கணிப்பு, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நல்லா வாழ்றதுக்கு என்ன வழி, இந்த உலகத்தை படைத்த பரம்பொருளை திருப்தி செய்யறதுக்கு நான் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும், என்ன விரதம் இருக்கணும், என்ன மார்க்கம் இருக்கணுங்கிற இந்த சொன்னதுதான் ஜோதிடம். அதே மாதிரி ஜோதிடத்தினுடைய அருமையும் பெருமையும் மார்க்கங்களையும் கும்பராசி நேயர்கள் உணரக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள், தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை மிஞ்சுவான், குருவை மிஞ்சி போய் நிற்பீங்க, ஆனால் அந்த குருவினுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை ஆரம்பிப்பீங்க. தனம், தானியம், பசுபுத்திர லாபம் உங்கள் கதவை தட்டும் அப்படிங்கிறது நிஜம். எதிரியும் பார்த்து வியக்கும் வண்ணம் செயல்பாடுகள் இருக்கும். எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியங்களை செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி விளையாட்டு, கேளிக்கை, வாடிக்கை, விருந்து இதிலெல்லாம் மனம் அதிகமாக ஈடுபடும். இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இதில் கொஞ்சம் விரயங்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாலே மீனராசினருக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி என்னால் மட்டும்தான் முடியும், நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் நினச்சிட்டீங்க அப்படின்னா மாட்டிக்க போகிறதும் மீனராசி நேர்களாக தான் இருக்கும். இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கனனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானைக்காவலில் இருக்க அகிலாண்டேஸ்வரி ஜம்புலிங்கேஸ்வரரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். nativespecial.com மொறுமொறு மனப்பாறை முறுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க, 3 நாள்ல டெலிவரி வாங்கிக்கோங்க. nativespecial.com சக்தி விகடனின் வீடியோ கலை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோ கலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.